ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல்லே பிற சொற்களுடன் தொடர்ந்து நின்று வேறு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் மொழிக்கும் பொதுவாய் அமைவது பொதுமொழி எனப்படும் தாமரை என்பது பொதுமொழிக்கு எடுத்துக்காட்டு எப்படி தாமரை என்ற தனிச்சொல் ஒரு பூவை குறிக்கிறது ஆனால் தாமரை என்ற சொல் தா கூட்டல் மறை என்று பிரிந்தால் தாவுகின்ற மான் என்று பொருள் அமையும் தாமரை என்கிற சொல் பிரியாமல் ஒரு பூவையும் அச்சொல்லே தா கூட்டல் மறை என்று பிரிந்து தாவுகின்ற மானையும் குறிப்பதால் இது பொதுமொழி ஆகிறது இதேபோன்று பலகை வைகை வேங்கை அந்தமான் ஆகிய சொற்களும் பொதுமொழியாக அமைகின்றன தயாரிப்பு ரா தாமோதரன் அரசு மேல்நிலைப்பள்ளி மெலட்டூர் தஞ்சாவூர் மாவட்டம்